SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெறும் வேட்பாளர்களை அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிரபல எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளருமான ஷிவ் கேரா நோட்டா தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஒரு தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகியிருந்தால் அந்த தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்து அங்கு மறுதேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டுமென கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் அந்த தொகுதியில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் நோட்டாவை ஒரு செல்லுபடியாகும் வேட்பாளராக கருத தவறிவிட்டது எனவும் ஜனநாயக ஆட்சி முறையில் இது மிகவும் அவசியமானது என்றும் மனுதாரர் வாதிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தேர்தல் செயல்முறை பற்றியது என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.